இப்போ நம்ம வெள்ளை குருமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய் உடச்சி வச்சிருக்கேன், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு பொட்டுக்கடலையும் சேர்த்து வணக்கி அரைக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சின்ன வெங்காயம் 4, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, மல்லி, புதினா, கருவேப்பிலை, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சோம்பு, கசகசா, தேங்காய், பொட்டுக்கடலை போட்டு போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் தாளிச்சிக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, இதுக்கு மேல வணங்க வேண்டாம். தக்காளி போட்டு தேவையான அளவு கல்லு கல்லுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இதுக்கு மஞ்சப்பொடி போட வேண்டாம், ஏன்னா இது வெள்ளை குருமா. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ப்ரௌன் ஆச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம அரைச்சதை போட்டுடலாம். தேங்காய் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது கெட்டி ஆகும். இப்ப இந்த மாதிரி பொங்க வருது இல்லையா, லைட்டா அப்படி கிண்டி விட்டுட்டு ரொம்ப கொதி, அவ்வளவுதான். இந்த மாதிரி பபிள் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க கூட. வெள்ளை குருமா ரெடி. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க.